ஹலோ மை டியர் சிலக்குட்டி, சின்னக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம அதில் வந்துட்டு அரையும் குறையுமோ சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ இதில் ப்ளே பண்ணுங்கள், உங்களுக்கு காயின் கிடைக்கும், காயின் கிடைக்கும்னு அந்த ஆப்பில். ஸோ அந்த ஆப்பில் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம லைவாக வித்ட்ரா பண்ணி, லைவாக காயின் ஏர்ன் பண்ணி, ஸோ எல்லா ஆப்ஷனையுமே பார்த்தோம்னா இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நேற்றுக்கு போட்ட வீடியோ பார்க்குற அப்படின்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸோ மறக்காம போய் பார்த்துருங்க. அது போக பார்த்தோம்னா நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ மறக்காமல் அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்துட்டு கிவ் அவேஸு, ஸோ அது போக பார்த்தோம்னா புதுசாக எதாவது ஆப்பெல்லாம் லான்ச் ஆச்சுன்னா அதோடைய லிங்க்கு, ஸோ அது போக பார்த்தோம்னா பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அதில் நம்ம போடுவோம். ஸோ டெலகிராம் இல்லாதவங்க இருந்தால் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அந்த ஆப்போடைய லிங்க், ஓகேவா, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆப்போடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ மறக்காமல் அதையும் பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க, ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ ஓகேவா, 1K லைக் டார்கெட்டு வருமாங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த ஆப்பை வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி இந்த ஆப்புக்குள்ளே போகணுங்கிற வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் மூலமாக லாகின் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம், எல்லா கண்ட்ரிக்கும் சப்போர்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோடனே 499 காயின் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு காயின் தான் ஏர்ன் பண்ணும், ஏர்ன் பண்ணோடனே 5 ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ப்ளே கேம் ப்ளஸ் பண்ணி அங்கே ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கேம் ஆப், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டு போய்க்கோங்க, ஓகேவா? ஸோ ஒரு கேம் ஆப்பு இல்லாட்டி நார்மலான ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்பு அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம், ஓகேவா? அதில் எத்தனை நிமிஷம், ஒரு நிமிஷமா ரெண்டு நிமிஷமோ போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் தான் எனக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஆப்பெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் ஒரு நிமிஷம் கழிச்சு போனீங்கன்னா அந்த ஆப்பு கொஞ்சம் நேரம் செக் பண்ணும். நீங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் உள்ளே இருந்தீங்களான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 8 காயின் சென்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்தே இருந்து கூட இருந்துக்கோங்க. சப்போஸ் அந்த ஆப்புக்கு எது மிஸ்டேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு தான் காயின் கிடைக்காது, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ என்னோடய ஹிஸ்ட்ரியில் கூட ஒரு 8 காயின் வந்துட்டு பார்த்தோம்னா நான் விளையாண்டது, அதாவது அந்த ப்ளே கேம் நான் விளையாடக்கூட இல்லை, ஜஸ்ட் அந்த ஆப்புக்குள்ளே போய் ஒரு நிமிஷம் தான் இருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னுடைய பேடிஎம் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க, 4 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 499 காயின் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு காயின் ஏர்ன் பண்ணோடனே பார்த்தோம்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 4 ரூபா தான் இருக்கா. நான் உங்களுக்கு இப்போ ஒரு 5 ரூபா வந்துட்டு பார்த்தோம்னா வித்ரா பண்ணி வந்துட்டு காட்டுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம அந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா கூகுள் ப்ளேஸ் இது இதாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பேடிஎம் கேஷாகவும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்துட்டு பார்த்தோம்னா என்ட்ரு பண்ணி விட்ருவோம். என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சப்மிட் ரெக்வஸ்ட்னு இருக்கா, ஸோ அதை வந்துட்டு கொடுத்து கன்ஃபார்ம் நம்ம கொடுத்துடலாம். கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக 48 மணி நேரத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க, பட் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இன்ஸ்டண்ட்டாகவே அது வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா போய் ஷோ பண்ணுற பாருங்கள். இப்போ பாருங்கள், என்னுடைய பேடிஎம் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ 9 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 5 ரூபா வந்துட்டு பார்த்தோம்னா வந்திருக்கு. ஸோ இந்த ஆப் பார்த்தோம்னா பக்காவாக வந்துட்டு ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்தோம்னா எந்த விதமான ஃபால்ட்டோ எதுவுமே கிடையாது, இந்த ஆப்பு பக்காவாக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு அதில் வந்துட்டு ஒரு கேம் வந்துட்டு டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ளே கேம்குள்ளே போனீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா, ஒரு கேம் ஆட்டை. ஸோ அந்த கேமை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அதில் என்ன எவ்வளோ போட்டிருக்கா அந்த நிமிஷத்தை நீங்கள் இருந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னா நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த காயினை ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காயினை அப்படியே நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம், ஓகேவா? பேடிஎம்மாகவும் பேடிஎம் ஆப்பு. ஸோ வேறு லெவலில் ஒர்க் ஆகுது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் சப்போஸ் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா ஆல்ரெடி நம்ம நேற்று போட்ட வீடியோடைய லிங்க்கு கீழே இருக்குது, ஸோ அதை போய் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் என்ன நான் ப்ளே கேமை வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டியிருக்க மாட்டேன், ஓகே? ஓகேவா? ஸோ அதனால் நிறைய பேர்த்தால் வந்துட்டு பார்த்தோம்னா புருவங்களால் காயினே ஏன் பண்ண முடியல, நீங்கள் ஃபேக்காக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் எப்படி ப்ளே கேம் வந்துட்டு விளையாடணும் அப்படிங்கிற சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் கைஸ், மறக்காமல் டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் ஆகிக்கோங்க, லிங்க் கமெண்ட்டில் இருக்குது. பை பை, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்து.